அடித்து ஆடுங்கள் காவிகளுக்கு சத்தமில்லாமல் பறந்த அண்ணாமலையின் கட்டளை தேர்தலுக்காக அரசியல் களம் சூடாக இருக்கின்றது திமுக தலைமை தேசிய கூட்டணியில் இடம்பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன் கட்சி பூசலையும் அங்கு சென்று இதற்கிடையில் நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்களை கட்சி தலைமை கவனிக்கவில்லை என்ற காரணத்தினால் அங்கிருந்து சிலர் மாற்றுக் கட்சிகளுக்கு தாவ உள்ளதாக செய்திகளும் வெளியானது அதிமுக தரப்பில் மதுரையில் மாபெரும் மாநாடு ஒன்று நடைபெற்றுள்ளது இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பாஜக தனது நிலையை தமிழகத்தில் மேலும் உறுதிப்படுத்தி வருகிறது அதாவது அண்ணாமலை தமிழக மக்களிடம் நேரடியாக உரையாற்றவும் அவர்களின் கேட்டு ஊழலட்ச தமிழகத்தை அமைக்கவும் என் மண் என் மக்கள் என்ற நடைபயணத்தை மேற்கொண்டு அதில் முதல் கட்டத்தை நிறைவு செய்துள்ளார் அந்த முதல் கட்டத்தில் ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை என தென் தமிழகத்தை முற்றிலுமாக தன் பக்கம் திருப்பிவிட்டார் அண்ணாமலை என மூத்த அரசியல் விமர்சகர்களே கூறுகின்றனர் ஏனென்றால் அந்த அளவிற்கு அண்ணாமலைக்கு களத்தில் கிடைத்த வரவேற்பு மக்கள் மத்தியில் யாத்திரையின் மீதான கவனம் என அரசியல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது மேலும் இதுவரை பெரிதும் வெளியில் தென்படாத அப்பகுதியில் இருக்கும் முக்கிய தொழில்களை பற்றி எடுத்துரைத்து அவர்களுக்கு இருக்கும் கஷ்டங்களைப் பற்றி கேட்டு அறிந்து அதற்கான தீர்வுகளை கொண்டு வர முயற்சிகளை செய்து கொண்டு வருகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த நடைபயணத்தின் பொழுது அதிமுக ஆட்சியில் மேயராக இருந்து பிறகு திமுகவிற்கு மாறி கட்சியின் செயல்பாடுகளில் ஆர்வமில்லாமல் பிடிக்காமல் தற்பொழுது பாஜகவின் கொள்கை மற்றும் செயல்களால் கவரப்பட்டு அண்ணாமலை முன்னிலையிலே முன்னாள் மேயர் புவனேஸ்வரி இணைந்தது திமுகவிற்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இந்த நிலையில் யாத்திரை முதல் கட்டம் முடிந்து இரண்டாவது கட்டம் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதியில் இருந்து தொடங்க உள்ளது அதுவும் கொங்கு பகுதிகளில் இந்த நடைபயணம் பெரும்பாலும் நடக்க உள்ளதும் திமுகவிற்கு சற்று பயத்தை ஏற்படுத்தியுள்ளது என விமர்சனங்கள் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இப்படி பாஜகவின் ஒவ்வொரு நகர்வுகளையும் கவனித்துக் கொண்டிருக்கின்ற திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் அதிக வேலையை பாஜக கொடுக்கும் வகையிலான ஒரு ஸ்மார்ட் பிளானை அண்ணாமலை தனது நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பெரும்பாலும் நடைபயணத்தின் பொழுது ஒரு நாளில் இரண்டு தொகுதி மக்களை சந்திக்கும் அண்ணாமலை மக்களிடம் நேரடியாகவே கிட்டத்தட்ட அரை மணி நேரமாவது உரையாற்றி வருவார் அதோடு பாஜக தனது தனிப்பட்ட அதிகாரப்பூர்வ சமூக வலைதளங்களில் குறித்த பதிவுகளையும் பதிவிட்டு மக்களையும் நடைபயணத்தையும் தொடர்பில் இருக்கும் வகையிலான அப்டேட்டுகளை தெரிவித்து வருவார் தற்போது இதனை இன்னும் துரிதிப்படுத்த வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களின் மூலமாக பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று தனது கட்சியினருக்கு அறிவுரை வழங்கியுள்ளார் அண்ணாமலை அதிலும் குறிப்பாக தற்போது மத்திய அரசு குறைத்துள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை பற்றிய விழிப்புணர்வு மற்றும் அவற்றை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அதனை வீடியோக்கள் மூலம் கிராமப்புற மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் அந்த அளவிற்கு பரப்புரையை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியுள்ளார் மேலும் ஆளும் திமுக அரசு மீதான அதிருப்தியை சமூக வலைதளங்களில் அதிகம் பேச வேண்டும் என வேறு கூறியுள்ளார் ஏற்கனவே பாஜக தரப்பு ஊடக பரப்புரைகள் அதிகம் இப்படி இருக்க அண்ணாமலை வேறு இறங்கி அடித்து ஆடுங்கள் என நிர்வாகிகளுக்கு கட்டளையிட்டது பாஜகவினரை மேலும் உற்சாகப்படுத்தியுள்ளது